தெரிஞ்சுட்டு மகாலயபட்சம் பூரா 16 நாளைக்கும் தர்ப்பணங்கள் பண்ணினா குடும்பம் சந்தோஷமா இருக்கும், வம்சம் விருத்தியாகும், வியாதிகளே வராது. எத்தனையோ வியாதிகள் மருந்தே கண்டுபிடிக்க முடியல, குணமாக மாட்டேங்க. திரும்பி பார்த்தா கத்தி வச்சு கீறோம், கேட்கவே மாட்டேங்கிறோம். ஆபரேஷன் நினைச்சா ஆஞ்சியோகிராம்ங்கிறோம், ஆட்டு போச்சுங்கிறோம், பூச்சி போக்குங்கிறோம், அந்த பிளாக் ஏ பிளாக் பி பிளாக் சி பிளாக் என்னென்னமோ பிளாக்குங்கிறான். உடம்புல லட்சக்கணக்கில் பணத்தை கட்டுங்கிறான், உள்ள அழிச்சிட்டு போறான் சரீரத்தை, பணத்தை தான் கவுண்டர்ல கட்டிட்டு இருக்கான். பார்க்கவே முடியல, என்னமோ கழுத்தை கீறான், அது கத்தி கீறான், வயத்தை கீறான், காலை கீறான். இதெல்லாம் என்ன? இதெல்லாம் பிதிருக்களுடைய சாபம். பிதிருக்காரத்தை சரியா அருட்டான மனலைன்னா உடம்புல இருந்து ரத்தம் வெளியில போயிட்டே இருக்கும். நீ எள்ளு தண்ணி கொடுக்கலன்னா ரத்தமா எடுத்துட்டே இருப்பா. இதெல்லாம் பயமுறுத்துறதுன்னு அர்த்தம் இல்ல, எல்லாத்துக்கும் வச்சனம் இருக்கு. பிதிருக்கர்மாக்கள்னு ஒரு புஸ்தகம் போட்டிருக்கேன், ஸ்ராத்த தர்ப்பணம், அதுல இருக்கு எல்லாமே. அதனால இதெல்லாம் பார்த்து பயப்படப்படாது. நம்ம எல்லாம் யதாவத்தா பண்ணிவிட்டா குடும்ப சௌரியமா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும், வியாதியே வராது. கரெக்டா காலத்துல கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆனவாக்கா குழந்தை பிறக்கும். இல்லாட்டா நம்ம மாட்டிலையும் ஏதோ தர்க்கம் பேசிவிட்டு ஒன்னும் பண்ணாம இருந்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு பரலோகம் கிளம்பி போயிடுவோம். குழந்தைகள் கஷ்டப்படும். குடும்பத்துல உள்ளவாளுக்கு நாம பிதிர்தோஷத்தையும் பிதிர்சாபத்தையும் வைக்கலாமா? வைக்க கூடாது. எதா சக்தி பண்ணு, பணம் காசு நிறைய செலவழிச்சு பண்ணுன்னு சாஸ்திரம் சொல்லவே இல்லை. அவனுக்கு என்ன சக்தி இருக்கோ தர்ப்பணம் பண்றதுக்கு? என்னையா பணம் காசு? எள்ளு ஜலத்தை வச்சு கோத்திர சர்மாவை சொல்லி ஜலம் விட போற. அதனால தினசரியே தர்ப்பணம் பண்ணணும். இன்னொருத்தர் பண்ணி வைக்கணும் அவசியம் இல்லை, நம்மளே பண்ணலாம். மகாலயபட்ச புண்ணியகாலங்கள் பூரா பிதிருக்கள் ஆராதனம் பண்ணி குடும்பம் பூரா தீர்க்கமான ஆயுசு ஆரோக்கியம் முதலிய சர்வக்ஷேசியும் அடையிறதுக்கு பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும்.